முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரணுமா? அதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான். இந்த ரெண்டு பொருளை எண்ணெயில் ஊற வச்சு அந்த எண்ணெயை நம்ம முடிக்கு அப்ளை பண்ணோம்னா முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும். நம்ம முடியில் இருக்கிற பேன், பொடுகு, ஈறு எந்த தொல்லையுமே இருக்காது. முடியும் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். வாங்க இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு கிளீன் பவுலில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இதோட 7 to 8 கிராம்பையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பவுடராக பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பவுடரை நீங்கள் நைஸாக சலிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை ஒரு பவுல்ல போட்டு அதோட தேவைப்படுற அளவுக்கு, அதாவது இது முங்குற அளவுக்கு தேங்காய் எண்ணெயையோ இல்ல விளக்கெண்ணெயையோ பயன்படுத்துங்க. இப்போ தேங்காய் எண்ணெயையும் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண இந்த பேக்கை நம்ம டைரெக்டாக சூடுபடுத்தக்கூடாதுங்க. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடுபடுத்திட்டு தான் நம்ம இதை பயன்படுத்தணும். அதுக்காக ஒரு பேனில் தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுலை அந்த தண்ணியில் வச்சுருங்க. இப்போ வெண்ணி நல்லா காஞ்சிருச்சு, இதில் நம்ம அந்த கிண்ணத்தை வச்சு சூடுபடுத்தலாம். இந்த மாதிரி சூடுபடுத்தின எண்ணெயை நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் டபுள் மடங்காக கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சூடுபடுத்த முடியலாட்டி இந்த பவுடரையும் எண்ணெயையும் நல்லா கண்ணாடி பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். அதாவது காலையில் வெயிலில் வச்சு ஊற வைக்கணும், சாயங்காலம் எடுத்து உள்ள வச்சிடணும். இந்த மாதிரி நீங்க சூரிய வெப்பத்துல வைக்கிறப்போ மூடியை திறந்துட்டு வைங்க. தொடர்ந்து 10 நாளைக்கு இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம முடிக்கு பயன்படுத்தணும். வெயில வச்சு வச்சு எடுக்கிறதால வெந்தயத்திலையும் கிராம்ப்லையும் இருக்கிற சத்துக்கள் எண்ணெயில வந்துருது. அதுக்கப்புறமா அந்த எண்ணெய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்மளோட விரல் நுனிகளால உங்க முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க. முடிய வகுந்து வகுந்து வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணால் கூட போதுங்க. நுனி முடியில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. இந்த எண்ணெய் 1 வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்பவே முடியோட வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுத்து முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரி வச்சுட்டு தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு கூட அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தான். 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி தலைக்கு குளிச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. மீதி யாருனாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைய தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 தடவை தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ரெமடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.